பொருளாதாரம் வளர்ந்துருக்கு சார் தனி மனுஷனுடைய வருமானம் என்ன வருமானம் எவ்வளவுடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் நீங்க வளர்ச்சி அஞ்சாவதுன்னு அதே பேசுறீங்க ஏன் தனி மனித வருமானத்தை பத்தி பேச மாட்டேன் இந்த தனி மனித வருமானத்தை பத்தி எவன் பேசுறான் அவன் நூறு ஏதோ ஒரு பொருளை வாங்க போறான் அங்கே கடையில் போய் கேட்டா இல்லை சார் நீங்க நூத்தி பதினெட்டு ரூபாங்க இன்டெரக்டா உங்களுக்கு டாக்ஸ் பதினெட்டு ரூபா அவுட் இளைஞர்கள் ஏராளமா இருக்கான் அவனுக்கு எல்லாம் வேலை கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் இளைஞர்கள் வேலையே கிடையாது நாற்பத்தஞ்சு சதவீதம் இது வந்து மிகப்பெரிய டைம் பாம் இது இருக்கு அது இருக்குன்னு அதை பத்தி நிறைய விவசாயிகளுக்கு உதவி செய்ய மாணவர்களும் உதவி செய்யப்படும் பத்தி பற்றியே எதோ எழுதிட்டா போறாது சார் தீவிரமா நான் பிறக்கும் போதே இது நான் ரொம்ப தீவிரமான ஹிந்து இன்னி வரைக்கும் ஹிந்துவாக ரொம்ப தீவிரமாக தான் இருக்கு கயால போய் எழுதுக்கு சார் அதுக்கு போய் எவ்வளவு பணத்தை கொண்டு கொடுவீங்க விஷ்ணு பாதம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கயால இருக்கு சார் நான் உங்களுக்கே கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி உங்களை நான் கேட்கறேன் எதுக்காக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் வாங்க அதுக்கு நான் செலவு பண்றேன் பணத்தை நான் என்ன சார் பைத்தியார்த்தனமா இருக்கு மத்தபடி இந்த இப்போ பட்ஜெட்டை ஒண்ணுமே கிடையாது சார் நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்துகளை இணைந்திருக்கிறார் அரசு விமர்சகர் கல்வியாளர் முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பட்ஜெட் பற்றி ரெண்டு நாளாக பேசிகிட்டே இருக்கீங்க பல்வேறு தொலைக்காட்சியில் பேசுனீங்க சேனல்ஸ் யூடியூப் சேனல்லாம் பேசுனீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஒன்று யாராவது திருப்திப்படுத்திகிட்டு இருக்காங்களா இந்த பட்ஜெட்டில் மொத்தத்தில் நம்ம பேசுவோமே அதாவது இந்த பட்ஜெட்டு நம்ம படு மோசமா அல்லது ஓரளவு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கூட நாம் பேசலாம் பட்ஜெட் மே நம்ம வந்து ஸ்ட்ரைட்வே முதல்ல சில விஷயங்களை பேசிடுவோம் இந்த இந்த பட்ஜெட்டில் சில நல்ல அம்சங்கள்லாம் இருக்குது உதாரணமாக இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு இந்த சேலரி பீப்புள் அவங்க அவங்களுக்கெல்லாம் அதை எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பதனாயிரம் குறை எக்ஸம்ஷன் எக்ஸிமிஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது அந்த அது வந்து ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐயாயிரம்னு ஆக்கியிருக்காங்க அதனால் சேல்ரிட் பீப்புளுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதேமாதிரி பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எக்ஸாம்ஷன் இவ்வளவு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இருந்தது அதை வந்து இருபத்தையாயிரமா ஆக்கியிருக்காங்க ஸோ தட் அவங்களுக்கு இந்த பென்ஷன் பெனிஃபிட்டு கொஞ்சம் டேக்ஸு குறைவாக இருக்கிற மாதிரி வரும் இது ஒரு நிச்சயமான ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அது அவங்க ஒரு ஏதோ கணக்கு சொல்கிறாங்க நாலு கோடி பேருக்கு இது பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது அதுமாதிரி உயர்கல்வி அதுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் இங்கே இந்திய இந்தியாவுக்குள்ளேயே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மேற்படிவு போ போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டாக பார்க்குறேன் அப்புறம் வந்து இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறதுல பதிவு செய்யப்பட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அது ஒரு ஈபி ப்ராவிடண்ட் ஃபண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருவா சேர்றாங்க அப்படின்னா பதிஞ்சாயிரம் ரூபாலேருந்து இது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரக்கூடியதுன்னா ஒரு மாத சம்பளத்தை நாம் கொடுத்துருவோம் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு இன்னும் முப்பது லட்ச ரூபா ரூபாய் வந்து இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் எவ்வளோ ஐம்பதாயிரம் சம்பளம்னா ஐம்பதாயிரம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் இப்போ இது அனௌன்ஸ்மெண்ட் அப்படி தான் நான் என்ன கேட்குறேன் சாதாரண பிஎஃப் இருக்கக்கூடியவர்கள் சாதாரண சின்ன சின்ன கம்பெனிகள் நிறுவனங்கள் அதெல்லாம் இருக்குதுன்னா எடுத்த உடனே பயஞ்சாயிரரூவா அப்படின்னா கொடுக்க மாட்டான் பத்தாயிரரூபா எட்டாயிரருவா பத்தாயரூவான்னு தான் கொடுக்க போகிறோம் அவனுக்கு இது இல்லை பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் இருக்கும் தான் கொடுக்குறேங்கிறாங்க ஸோ இது பெரிய அளவிற்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு ஒன்றும் பய பலன் கிடைக்கும்னு என்ன தோணலை இளைஞர்களுக்கு சரி எனிவே அது மாதிரி ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வரவேற்போம் நம்ம எல்லாத்தையும் நெகட்டிவாக வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஒரு ட்ரைனிங் பெறுவதற்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கிறதுக்காக ஒரு ஐநூறு மல்டிநேஷ்னல் கம்பெனி பெரிய பெரிய நிறுவனங்கள் அதில் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யப்படும் அஞ்சு வருஷத்தில் என்ன அது வந்து ஒரு கோடி பேருக்கு அஞ்சு வருஷத்தில் ஐநூறு மல்டிநேஷ்னல் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிகளில் ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு போடுறாங்க இந்த இன்டர்ன்ஷிப் இதில் இந்த உள்ள பயிற்சி நேரம் இருக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு முறை உதவியாக ஆறாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்றாங்க அந்த இளைஞர்களுக்கு அது மாதமாவில் ஒரு தடவை மட்டும் ஒரு ஒரு முறை அது அப்படின்னு இந்த சொல்கிறாங்க இது வந்து ஒரு எஸ் இந்த நம்ம ட்ரைனிங் பெரிய இன் பிளான்ட்டு ட்ரைனிங்னு சொல்லுவாங்க அல்லது இன்ஹவுஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க இது டெஃபினட்டாக நம்ம வரவேற்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு ஆனால் ஒரு ஐநூறு அஞ்சு வருஷத்தில் ஐநூறு பெரிய பெரிய கம்பெனிகள் ஒரு கோடி பேருக்கு முயற்சிகள் செய்யப்படுன்னு போட்டுறாங்க இது எவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நிறையா பண்ணிவிடுவாங்க ரியலாக பார்க்கும்போது தான் தெரியும் அது அது ஒன்று அப்புறம் ஏஞ்சல் டேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான இது காங்கிரஸ் உடைய திட்டம் அது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலே போட்டிருந்தாங்க அது ஒரு நீங்கள் பு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆர்கனைசேஷன் அதுக்கு பணம் வேண்டும் உங்கள்கிட்ட இல்லை வேறு யாரோ அதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸு உண்டு பெரிய அளவிற்கு டேக்ஸ் இருந்தது அது அந்த டாக்ஸ் இதுவே நீங்களே கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கீங்க அதுக்கு ஒரு டேக்ஸை போட்டு விட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் டேக்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சில தான் டெஃபினட்டாக நாம் பாராட்டலாம் இந்த பட்ஜெட்டை அதனால ஸ்ட்ரேட்டவே ஒன்றுமே இல்லையாங்கிறது அப்புறம் வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது ஆர் இது வந்து வெறும் பட்ஜெட்டை மத்தியும் படித்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் வந்து இந்த எக்கனாமிக் பொருளாதார நிதி நிலைமை இருக்கிற அதை பற்றி ஒரு சர்வே ஒன்று இருக்குது எக்கனாமிக் சர்வேன்னு அந்த எக்கனாமிக் சர்வே முந்தான கொடு நேற்றுக்கு பட்ஜெட் வருது முந்தானா அந்த அதுதான் நம்முடைய நாடி துடிப்பு நீங்கள் உங்கள் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது என்னென்னலாம் நடக்கலாம் எப்படி என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன பிட் ஃபால்ஸு எல்லாத்தையும் அதில் கிட்டத்தட்ட நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறது ஒரு பேரமீட்டர் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இந்த எக்கனாமிக் சர்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் படிக்கணும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறரைலேருந்து ஏழு பெர்செண்ட் வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க சார் இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்கணும் சாதாரணமான வளர்ச்சி இல்லை எல்லாம் உலக நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் இப்படி வளரப்போகின்றது நாம் இப்போ ஏற்கனவே அஞ்சு ப அஞ்சாவது நிலைமையில பொருளாதார நிலைமையில் இருக்கும் இது இன்னும் மேம்பட்டு போய் வெகு விரைவில் நாம் வந்து நம்ம 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 ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலெலாம் ஆகி போச்சு இன்னும் நம்ம இன்னும் அஞ்சு ட்ரில்லியன் டாலர்லாம் ஒன்றும் வரலை இருந்தாலும் அது அவர் சொல்லிகிட்டே இருப்பார் திருப்பி திருப்பி நம்ம பாரத பிரதமர் அஞ்சு ட்ரில்லியன் டாலர்னு அது திருப்பி திருப்பி ஒரு எங்கள் இதில் கல்யாண பத்திரிக்கை சில இந்த பிராமின் இதில் போடுவோம் இந்த இந்த பத்திரிகையில் ஏதாவது வாசகத்தில் குறையாக இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்னு போடுவாங்க ஸோ வாசக தோஷகா கந்தவியகா அப்படின்னு போடுவாங்க அது மாதிரி அவர் வந்து திருப்பி திருப்பி குற்றம் குறை இருந்தாலும் நாம் அஞ்சு ட ட்ரில்லியன் டாலரை எக்கானமியை ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எப்போன்னு தெரியாது அது பாட்டுக்கு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினா இருபத்தி நாலுலேயும் முன்னாடியே அதை அச்சீவ் பண்ணியிருக்க வேண்டிய ஒன்றும் பண்ணவும்ல ஒன்றும் இல்லை சரி விடுங்க ஆனால் ஆறு ஏழுலேருந்து ஏழு பர்சன்ட் வளர்ச்சி இதில் ஒரே இருக்கு ஃபேக்ஷன் என்ன பொருளாதாரம் வளர்ந்துருக்கு சார் வளர்ந்து கொண்டிருக்கின்றது தனி மனுஷனுடைய வருமானம் என்ன அதுதான் முக்கியமானது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான என்ன உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு இங்கே சாதாரண சாமானிய மக்களுக்கு வருமானம் எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் வருஷத்துக்கு ஒரு டாலருங்கிறது எண்பத்தி மூணு ரூபா ஸோ எண்பதுன்னு வச்சுக்கணும் ஈஸியாக எண் அஞ்சு நாற்பது ரெண்டு ரெண்டு பையனா ஸோ ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு இன்னும் வச்சுப்போம் அது போய் எப்படி சார் போகிறோம் ரொம்ப ஏழ்மையான நாடுகளில் ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி நாடுகள் உலக நாடுகளில் நம்ம நூற்றி பதினோராவதுதோ நூற்றி பதிமூணாவது இடத்துல உட்காண்டும் நீங்கள் வளர்ச்சி அஞ்சாவதுன்னு அதே பேசுவீங்க ஏன் தனி மனித வருமானத்தை பற்றி பேச மாட்டேன் இந்த தனி மனித வருமானத்தை பற்றி எவன் பேசுகிறான் எக்கனாமிக் சர்வே இஸ் டாக்கிங் அபவுட் அவன் அவஞ்சோரம் அவனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு தான் தனி மனித வருமானம் இந்தியாவில் அப்படின்னு அப்போ இந்த ஏழை பணக்காரன் வருமானம் உள்ள வருமானம் இல்லாதவன் இப்போ ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னா ஃபோப்ஸுன்னு ஒரு பத்திரிகை இருக்குது அமெரிக்காவிலேருந்து வருது அதில் பில்லியனர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறோம் இரநூறு பேர் சொல்கிறோம் ஒரு பில்லியனர்னால் ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்களுக்கு உங்களுக்கு சொத்து இருந்ததுன்னா நீங்கள் இது பில்லியனர் ரைட்டா அந்த மாதிரி எட்டாயிரத்து ஐம்போ எட்டாயிரத்தி ஐநூறு அல்லது எட்டாயிரத்தி முந்நூறுன்னு வச்சுப்போமே எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ஒரு பில்லியன்னா எட்டாயிரத்தி முந்நூறு கோடி சரியா அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் எவ்வளோ பேர் இந்தியாவில் இருக்காங்க இரநூறு பேர் இருக்கான் அப்போ நமக்கு பெரிய பெருமையான விஷயம் தானே எங்கள் நாட்டில் இவ்வளோ பெரிய இப்போ ரிச் பீப்புளெலாம் இருக்காங்க ஐயா அப்படின்னு சரிப்பா சாதாரண சாமானிய ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வருமானமே இல்லையா அப்போ ஏழ்மையான நிலைமையை நீங்கள் காமிக்க மாட்டேன்றீங்க அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா ஏழ்மையான ஆட்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் அதுக்கும் குறைவாக தான் வருமானமே இருக்குதுன்னு சொன்னான் அப்போ யார் யார் ரிச் மே கண்ட்ரி யார் அப்போ ஒரு கண்ட்ரி நீங்கள் பெரிய குரோத்து குரோத்துன்னு பேசிட்டு இவனெல்லாம் எல்லாம் கடையினையும் க கடை தேற்றுதல் தானே சார் ஒரு நாட்டினுடைய கொள்கையாக இருக்க முடியும் பொருளாதார கொள்கையாக இருக்க முடியும் அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா இல்லையா இது வரைக்கும் ஃபெயிலியர் தான் சரி அடுத்தது உங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் சாதாரண சாமானிய மக்களை உங்களை எடுத்துங்க என்ன எடுத்துங்க நான் ஒரு நூறுரூவாக்கி ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறோம் அங்கே கடையில் போய் கேட்டால் இல்லை சார் இன்றைக்கி நூற்றி பதினெட்டுருவாங்கிறோம் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டேரக்டாக உங்களுக்கு பதினெட்டு ரூபா அவுட்டு நூற்றி நூறுரூவாய்க்கு நூற்றி இருபது ரூபான்னு சொன்னால் இருபது ரூபா இருபது ரூபா தண்டாம் அப்போ கொடுத்தா தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் பண வீக்கம் என்பது மிகப்பெரிய அளவு இருக்குது அதுவும் குறிப்பாக இப்போ இல்லை க கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஞ்சு அஞ்சு ஹால் பர்சன்ட்டுன்னு சொல்கிறாங்க பட் நான் கேட்குறது என்னென்னா பண வீ என்ன ரீட்டைல் சாதாரண பொருளெலாம் வாங்க போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு டொமேட்டோ வாங்குறீங்க இப்போ தக்காளி இன்றைக்கி விலை ஏறி இருக்கு அல்லது என்ன வெங்காயம் வாங்க போகிறீங்க அது வேலையை பருப்பு விலை என்ன பண்ண எண்ணெய் விலை ஏறிண்டே இருக்குது இதெல்லாம் தான் நீங்கள் சா சாதாரண சாமானியமாக அஃபெக்ட் பண்ணும் அதெல்லாம் நீங்கள் குறைஞ்சி படுத்தாலும் இல்லை ரைட்டா அப்போ மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது பணவீக்கம் என்பது பிரச்சனை அதையும் பற்றி இந்த எக்கனாமிக் சர்வே சொல்லுகின்றது அப்படிங்கிறத பார்க்கணும் அது வந்து அஞ்சு புள்ளி நாலுன்னு பேருக்கு சொன்னாலும் கூட ஒம்பது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது இன்றைக்கி ரீட்டைல் ரீ மணியான இன்ஃபை இது இருக்குது பாருங்கள் விலையேற்றம் பணவீக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொரு முக்கியமான பிரச்சனை தமிழ் இந்தியாவில் இளைஞர்கள் பட்டாவம் இளைஞர்கள் ஏராளமாக இருக்கான் அவனுக்கெல்லாம் வேறு கிடைச்சான்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி சதவீதம் இளைஞர்களுக்கு வேறையே கிடையாது சார் நாற்பத்தஞ்சி சதவீதம் இது வந்து மிகப்பெரிய டைம் பாம் இது பெரிய பிரச்சனை உருவாக போகிறது அதாவது ஐஐடியில் படித்த மாணவன் அதுதான் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க முப்பத்தெட்டு சதவீதம் மாணவர்களுக்கு வேறையே கிடையாது சரியா அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த நாட்டுக்கு உருவாக்கும் உள்நாட்டு இப்போ கலவரங்கள்லாம் வந்துடுமே சார் அவனுக்கு வருமானமே இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து கத்தியை தூக்குனா தூக்க மாட்டானா அப்போ யாராவது தெருவில் போகிறான் இருக்கிறவன் பணத்தை கொடுங்கணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டான் அவனுக்கு வேலை இல்லை வேலையும் கிடைக்க மாட்டேங்கிறது வாய்ப்பே இல்லை இதில் என்ன பெரிய கஷ்டம் என்னென்னா வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக நம்ம பண்ணுறோம்னு இந்த பட்ஜெட்டில் சொல்கிறது ஆனால் இதே எக்கனாமிக் என்ன சொல்கிறது ஒரு பெரிய டேஞ்சர் வேலை வாய்ப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலி நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை ஒரு நூறு பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒரு பத்து பேர் பண்ணிவிடும் அதே போல் மெக்கானைசேஷன் அப்படின்னு அது வந்து இயந்திரம் மூலமாகவே வேலை செய்கிறது ரோபோஸ்லாம் இன்றைக்கி கொண்டாந்துட்டாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப வேலை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய துர்லபமான விஷயமாக போயிட்டுருக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை இதை பற்றி ஏன் பேச மாட்டேன்ட்டீங்க அதுக்கு என்ன நீங்கள் வழிவகை செஞ்சு நீங்கள் வந்து ஏதோ அப்ரெண்டிஷிப்பு ஐநூறு பெரிய கம்பெனிகளில் அஞ்சு வருஷத்தில் நம்ம முயற்சி செய்வோம்னு சொல்கிறீங்க அதெல்லாம் இன்றைக்கி நடக்க ஆற்றைக்கு மீச முடிச்சா சித்தமானோன்னா சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆரம்பத்தில் அப்படியே பாராட்டிகிட்டே வந்தீங்க ஐநூறு கம்பெனி நல்ல விஷயம் ஐநூறு கம்பெனி நல்ல விஷயம் ஐநூறு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் போகிறாங்க ஊக்கத்தொகை தராங்க ஆ சார் நான் என்ன யதார்த்தத்தை நான் பேசுகிறேன் சார் நான் இப்போ நான் பேசினதுலாம் உங்களுக்கு ஏற்புடையதாக ஏற்புடைந்துன்னா ஏற்றுங்க இல்லை நான் இப்போ சொல்கிற இதாக தப்புன்னா தப்பு ஏன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி இந்த எக்கனாமிக் சர்வே பேசுகிறது சார் இந்த வேலை வாய்ப்புக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்க போவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை தாண்டி வேலை செய்கிறதுக்கு நாம் வந்து இங்கேருந்து தூக்கி அங்கே வைக்கலாம் அங்கே இருக்கிற தூக்கி இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு பண்ணுறத ஒரு பத்து இடத்துல அதெல்லாம் தூக்கி இறக்கி எல்லா வேலையும் பண்ணுறது ஒரு பத்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு ரோபோவை கொண்டு நிறுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் இதெல்லாம் மெக்கானைசேஷன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது மிகப்பெரிய அளவிற்கு கிடைக்க இல்லை ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது நாம் பே பேசியாகணும் அடுத்தது சார் ரொம்ப முக்கியமான விஷயம் பேங்க்கு உங்கள்கிட்ட கையில் கையில் காசு இருக்குது சார் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கையில் ரொம்ப பிரமாதமாகலாம் இல்லை ஏதோ ஒரு கையில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ கையில் கொஞ்சம் பணம் இருக்குது சார் நீங்கள் என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பேங்கில் போட்டு வச்சுங்க சார் எப்போவுமே சேஃப்பு ஏன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணாங்க போய் பேங்கில் தான் டெபாசிட் போடுவாங்க சரியா அந்த டெபாசிட் வர்றதுனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அதுதான் லைஃப் லைன் அடிப்படையாக அந்த டெபாசிட் தான் ஒரு மண் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் தான் ரன் பண்ணுவாங்க அதுதான் என்ன வாட் இஸ் தி ரோல் ஆஃப் அ பேங்கர் அப்படின்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இது ரோல் ஆஃப் அ பேங்கர்னு சொல்லுவோம் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் நீங்கள் போடுற பணத்தை வாங்கிக்கிறது டெபாசிட்டை அதுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பான் லெண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் அதை வச்சுன்னு கடன் கொடுப்பான் அந்த கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஏழு பத்து பர்சன்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆறு பர்சன்ட்டு உங்களுக்கு வட்டி கொடுப்பான் நாலு பர்சன்ட்டு மென் செலவுகள் அப்புறம் ஸ்ப்ரெட் ஒரு ஒரு பர்சன்ட்டு அதாவது ப்ராஃபிட்னு ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் வச்சுட்டு ஏதோ கணக்கில் போட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க இது நீங்கள் அப்போ டெபாசிட் உங்கள் கையில் இருந்ததுன்னா டெபாசிட் போட்டிங்கன்னா தான் இந்த நாடுக்கு பொருளாதாரம் வளரும் அவன் பணம் தானே நீங்கள் புதுசாக புதுசாக தொழிலாம் ஆரம்பிக்க முடியும் நீங்களும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க பேங்க் தானே போவீங்க ரைட்டாக பெரிய அளவுக்கு இல்லை நீண்ட கால லோன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்கே தானே போக முடியும் ஆனால் அது இப்போ இப்போ பேங்க் டெபாசிட் குறைஞ்சிட்டே வருது சார் அது எங்கே தெரியுமா போகிறது எங்கே போகிறதுனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறது இப்போ என்ன மாதிரி ஆள் வயசான ஆள் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் எனக்கு எவ்வளோ நான் என்கிட்ட கையில் டெபாசிட்டுக்கு பணம் இருக்குதுன்னு வச்சுங்க நான் என்னுடைய வாழ்க்கையை அப்படி தான் நடத்தி ஆகணும் ஃப்ரெங்க்லி முன்னாடி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் அதை பண்ண இதை பண்ண ஏதோ எல்லாம் பண்டு உக்காண்ட்ருந்தேன் இப்போ எனக்கு வயசாகிடுது என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு ப்ளே பண்ணேன் என்னோடய பணம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட்டு அது நியாயமானதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அந்த நான் பேங்க்கில் தான் கொண்டு போடுவேன் ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கிறது ஏழை முக்கா பர்சன்டேஜ் சார் ரைட் நூறுரூவா போட்டேனே வருஷத்துக்கு ஏழை முக்கா ரூபா தான் கிடைக்கிறது எனக்கு இது எப்படி சார் அதை வச்சு நான் பண்ண முடியும் வாழ்க்கை நடத்த முடியும் எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது நான் கன்வீனியன்ஸ் எங்கேயோ அங்கே எங்கே போகணும் அப்படின்னு சொன்னோம் எங்கே ஒரு செகண்ட் கிளாஸ்யாவது ஒரு ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொன்னால் இல்லை சில இடத்துல ஆட்டோவில் போகணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் தேவைப்பண வேணுமே மெடிக்கல் எனக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை மருந்து சாப்பிட்ணும் இந்த ஏஜ் தானே சார் இதுக்கெல்லாம் எல்லாம் ரெக்குவைர்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ என்ன என்னால் அதை வச்சு சமாளிக்க முடியல நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஏழு வயசுக்கு மேலே நான் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி என்ன விலை ரிலையன்ஸ் என்ன விலை டாடா கெமிக்கல்ஸ் என்ன விலைன்னு சொல்லிட்டு நான் பார்த்து நோக்கா சரியாக வருமா சார் என்ன அந்த மாதிரி நிலைமையில் கொண்டாந்து விட்டாங்க அதனால் இன்றைக்கி டெபாசிட்ஸ் குறைஞ்சி போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக எடுத்து அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எதாவது டெஃபினட்டாக வருமா அதில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா ஒரு நாள் ஏறும் மறுநாள் படானு கீழே இறங்கிடணும் பட்ஜெட் அறிவிச்சு இன்றைக்கி இறங்கிச்சா எக்ஸாக்ட் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கி இந்த நேத்திக்கே காலாமா நேத்திக்கே ஸோ அது இப்போ என்னாச்சு நாங்கள் உள்ளவங்க போச்சு நொள்ளங்கண்ணான்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் போட்ட பண்ணதே எனக்கு வராது சரியா நான் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தேன்னா அது திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாளைக்கு அது அறுபதாயிரம் ரூபாயிடும் எழுபதனாயிரம் ஆகிடும் அப்போ நான் என்ன பண்ணேன் போனோம் போட்ட முதலே போ காலி அப்போ நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியுமா சார் இன்றைக்கி ஆனால் நிறைய பேர் அந்த ரிஸ்க்கை எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிறையா பேர் போட்டுகிட்டு பேங்கில் போடுறேன் நிறுத்தினா இது ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ அடுத்தது சிறு குறு தொழிலுக்கெலாம் நான் ஒத்தாசை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பேர் தான் சார் சிறு குறு தொழிலுக்கெலாம் ஒத்தாசை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரியா அதில் என்னென்ன அந்த ஏஞ்சல் டாக்ஸு அதெல்லாம் வேணால் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லாமல் தவிர சிறு குறு தொழு அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பணம் பணம் வந்து பேங்க் கட்டணும் கடை வாங்கியிருக்கீங்க தொண்ணூறு நாளை என்ன நீங்கள் கட்டி ஆகணும் தொண்ணூறு தொண்ணூறு நாளை கூட கட்டலை அப்படின்னு சொன்னால் அது என்பிஏன்னு ஆகிடும் அப்புறம் நீங்கள் ஆப்ரேட்டே பண்ண முடியாது பேங்க் அக்கௌண்ட்டே ஆப்ரேட் பண்ண முடியாது கேஷ் கிரெடிட்டு தரமாட்டான் பில்ஸ் அது வந்து அதை ட டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஒன்று என்பிஏன்னு கொண்டு நான் பர்ஃபார்மிங் அசோசியன் கொண்டு நிறுத்திடுவோம் ரைட்டா முன்னாடி நான் யூஸ் ஐயூஸ்டு டீல் வித் த பேங்க்ஸ் அப்போல்லாம் டேண்டன் கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருந்தது ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சோரே கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருந்தது அப்போ நான் பேங்க் மேனேஜர்டே பேசுகிறேன் ஐயா தொண்ணூறு நாள்லாம் முடியாதுப்பா எனக்கு அவன் கொடுக்க வேண்டிய பணம் வரமாட்டேங்கிறது ஒரு நூற்றி இருபது நாளாக வச்சுக்கையா ஆமாம் அதனால் சோரிய கமிட்டி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்கய்யா எனக்கு தயவுசு இப்போ அக்செப்ட் பண்ணிக்கா புரிஞ்சுங்க என்னோடய நிலைமையை அப்படின்னா நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி அதை நான் அக்செப்ட் பண்ண அவனை அக்செப்ட் பண்ண வச்சு நான் பிஸ்னஸ் நடத்தின்ட்டுருப்பேன் இன்றைக்கி அது முடியாது என்பிஏன்னு கொண்டு போய் நான் போய் அந்த தொழிலெலாம் நரிசி நசித்து போச்சேன் கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேலே இருந்த எஸ்எம்இ செக்டாரில் இருந்த யூனிட்ஸு இன்றைக்கி ஆறு கோடியாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அழிஞ்சு போயிடுதுன்றாங்களே இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உத்தரவாதம் எதா உண்டா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதாவது உத்தரவாதம் உண்டா இந்த பட்ஜெட்டில் இது இருக்குது அது இருக்குன்னு அதை பற்றி நிறையா அது இப்போ அங்கங்கே இவங்க உதவி செய்யப்படும் விவசாயிகளுக்கு உதவி செய்யப்படும் மாணவர்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படின்னு பத்தி பத்தியாக ஏதோ எழுதிட்டால் போகாது சார் பத்தி பத்தியாக எழுதினா போகாது நீங்கள் வந்து ரியலாகவே நீங்கள் டவுன் டு இயர் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்தாசம் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் முடியும் எஸ்எம்இ செக்டாருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இது முத்ரா லோன் நம்ம வந்து அதிகமாக்கிட்டோம் இருபதுக்கு மேலே லட்சத்தை நாங்கள் ஆக்கிட்டோம் அப்படின்னு ஏதோ சார் சரி சார் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நாங்கள் இருக்கேன் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு உண்மையான அடிப்படையாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா சரி சார் அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா டூரிசம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஜமுன்னு வளரணும் குயிக்காக வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் டூரிசம் அதாவது சுற்றுலாவை நீங்கள் மேம்படுத்தணும் சார் சுற்றுலாவை நீங்கள் மேம்படுத்தணும் அந்த சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு என்ன வழி எந்தெந்த இடம்லாம் இப்போ உதாரணமாக இந்தியாவில் எடுத்துக்கோங்க சார் டெல்லியில் சில இடங்கள்லாம் இருக்குது கூத்து பின்னார் இருக்குது அந்த பெரிய கோட்டை இருக்குது ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல்ல ப்ளேஸஸ் அது அதுக்கெல்லாம் வந்து பார்ப்போன்னு வருவாங்க அல்லது இது என்ன தாஜ்மஹால்னு இருக்குது உத்தரப்பிரதேஷில் அது பார்க்க வருவாங்க ஆ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா மகாலிபுரம் ரொம்ப பெரிய அட்ராக்டிவ் பிளேஸு இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்து அதனால டூரிசம் அதிகமாகணும் நீங்கள் பாரிஸுக்கு எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா பாரிஸுக்கு அந்த ஈஃபீல் டவர்னு ஒன்று ஒன்று இருக்குது அதை பார்க்குறதுக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி பேருக்கு மேலே வரான் சார் வருஷத்துக்கு இப்போ இந்தியா முழுக்களுக்கும் அது நான் சொல்கிறது பாரிஸ் ஒரு இடத்துக்கு நான் சொல்கிறேன் ரைட் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஈஃபீல் டவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ பேர் வரான் ஆனால் இந்தியாவில் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தான் சார் வரான் ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஏராளமான இடம் இருக்குது இதை நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண தெரியல அதை தாண்டி இந்த இடங்கள்லாம் இது சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்படலை ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து சார் ரொம்ப தீவிரமாக நான் பிறக்கும்போது இது நான் ரொம்ப தீவிரமான ஹிந்து இன்னி வரைக்கும் ஹிந்துவாக ரொம்ப தீவிரமாக தான் இருக்குது நான் கேட்குறேன் நீங்கள் புத்த கயாவில் போய் எனத்துக்கு சார் அதுக்கு போய் அவ்வளோ பணத்தை கொண்டு கொட்டுறீங்க ஆ விஷ்ணுபாதம்னு சொல்லிவிட்டு உண்டு கயாவில் இருக்குது சார் நீத்தார் கடன் செலுத்துகிற இடம் அது செத்து போனவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நம்ம ஓ அவங்களாம் நல்லபடியாக அவங்க இறந்த பிறகு நல்ல மேலே மேலே இருக்கணும் அவங்க ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போய் எங்கே த தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது அதில் வந்து மிக முக்கியமான இடங்கிறது இந்த கயா விஷ்ணுபாதம்னு மாதிரி கயா நான் கயான்னு ஒன்று இருக்குது அதுக்கு இதெல்லாம் எவனா போவானா சார் யார் போவான் இதெல்லாம் வந்து ஃபாரின் டூரிஸ்ட்லாம் அங்கெல்லாம் போய் நின்றுப்பான் அவனுக்கு எதாவது தெரியுமா அதை பற்றி நான் சொல்கிறேன் எவ்வளோ பேருக்கு நம்ம இந்தியாவிலே இருக்கிறவங்களுக்கே எவ்வளோ பேர் விஷ்ணுபாதத்தை பற்றி தெரியும் சார் நான் உங்களுக்கே கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி உங்களை நான் கேட்குறேன் இல்லை தெரியாது அவ்வளோதான் விஷ்ணுபா அதுக்கு போய் நீங்கள் இப்போ பண்ணலாம் அதுக்காக நாங்கள் டூரிசம் டெவலப் பண்ணுறோம்ண்ணா எதுக்காக அப்புறம் அந்த இது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம இன்னும் டெவலப் பண்ண போகிறோம் இன்னும் ஏற்கனவே அங்கேருந்து சின்ன சின்ன கோயில்லாம் அடித்து உடச்சிப்பிட்டீங்க அதை உடச்சிப்பிட்டு தான் இப்போ பெருசாக ஆக்கி வச்சுருக்கீங்க சரி ஆல் ரைட் ஏதோ இப்போ நிறைய பேர் வராங்க அதோட எப்போவுமே காசிக்கு வரதான் செய்வாங்க அது அவங்க அவங்க வந்துட்டு போகிறாங்க இது இதுக்கு பெரிய அளவிற்கு பணத்தை செலவு பண்ணுறேன் டூரிசம் டெவலப் பண்ணி ஏதோ நான் இன்னும் தாஜ்மஹாலையும் ரெட் ஃபோர்ட்டையும் கூத்து மினாரையும் தஞ்சாவூர் கோயிலையும் மகாபலிபுரத்தையும் கொண்டு காமிச்சு இதுக்கெல்லாம் அட்ராக்ட் பண்ண போகிறாங்க பாம்பேயில் இருக்கிற அந்த கேட்வே ஆஃப் இண்டியா அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் மாதிரி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா புத்தகையாவுக்கும் விஷ்ணுபாதத்துக்கும் காசி விஸ்வநாத கோயிலுக்கும் வாங்க அதுக்கு நான் செலவு பண்ணுறேன் பணத்தை நான் என்ன சார் பைத்தியாற்றினிருக்கு சரி ரிடிகலஸ் இடியாட்டிக்கை ஆக இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசினேன் விலைவயாச ஏற்றத்தை பற்றி பேசினேன் வேலையில்லா இல்லா பற்றி பேசினேன் இந்த சுற்றுலாவை பற்றி பேசினேன் இந்த மாதிரி பல இஷ்யூஸ்லேயும் நீங்கள் கோட்டாக தான் விட்டுருக்கீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நான் எப்படி உங்களுடைய ஒரு சில எக்ஸப்ட் எஃப்யூ ஃபியூ இங்கேயே அங்கேயும் அப்பப்போ ஏதோ மாதிரி மின்னுவது மின்னு மின்றமாரி இருக்கிற ஒரு சில விஷயத்தை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் மற்றபடி இந்த பட்ஜெட்டை ஒன்றுமே கிடையாது சார் இந்த பட்ஜெட்டு அப்சொலூட்லி எதுக்காக எதுக்காக சார் நீங்கள் இப்போ நிறைய ஃபாரின் நம்ம நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறையா ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம் ரூபாயோட மதிப்பு வந்து இம்ப்ரூவ் ஆகணும் டாலருடைய வேல்யூ விட நம்ம ரூபா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் இப்போ எண்பத்தி மூணு புள்ளி ஏழு ரூபா ஒரு டாலருக்கு சரியா அப்படி அதை வந்து குறையணும் நம்மகிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சா என்ன சார் வழி நீங்கள் தங்கத்தை போய் இம்போர்ட் நிறையா கொண்டாங்க அது டேக்ஸை குறைக்கிறேன் வெள்ளிக்கு டேக்ஸை குறைக்கிறேன்னு சொன்னால் அது என்னென்ன ஏன் சாதாரண சாமையான மக்கள்னால் என்ன பண்ணால் அதில் போய் விழுவோம் டிமாண்ட் அதிகமாக போகும் டிமாண்ட் அதிகமாக போனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்ம க வெளியில் போகிறது அதிகமாக போகும் இதெல்லாம் எது அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எது சார் முக்கியம் ப்ரையாரிட்டி என்ன சார் இந்த நாட்டுக்கு இது யாரோ கேட்டாங்க இந்த அவங்களுடைய லாபி சொல்லரிங் அசோசியேஷனாக இருக்குது பாருங்கள் அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டுன்னு இதை குறைச்சின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமாக சார் இது தங்க கடத்தல் குறையும் அப்படின்னு சொல்லுவோம் சார் தங்க கடத்தல் குறையிறது ரைட்டு சார் அதுக்காக நீங்கள் வந்து இப்போ நான் பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஒடியில் கொடுத்தீங்கன்னா பணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போடுமே இப்போ எண்பத்தி மூணு எழுபதுன்னு இருக்கிறது தொண்ணூறுன்னு ஆக போகிறது இதெல்லாம் என்ன அதனுடைய ப பல தான் ஆக ஆகப்போகிறது ஐ திங்க் இது வந்து சரியான டைரெக்ஷனில் போகவே இல்லை எல்லாம் எல்லா பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேர் வரல தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு முதலமைச்சர் உட்பட எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க மேலும் சில மாநிலங்கள்லாம் இப்போ அவன் மாநிலத்தில் பேரின் சொல்லலை அவங்களுக்கும் எதுவும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் வந்து இந்த நிதி ஆயோக் மாநாட்டுக்கே போகல அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லை சார் அதெல்லாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பத்து தடவை நீங்கள் பேர் சொன்ன அவசியம் இல்லை நிதியாவது குடு நான் அதுதான் சார் முக்கியம் காரியம் பெருசா வீரியம் பெருசா ஏன் பேரை சொன்னாதான் பெரிய விஷயம் அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் காரியத்தை நீங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு தமிழராக இருந்து கொண்டு ஏழாவது முறையாக நீங்கள் அந்த பட்ஜெட்டை ப்ரெசெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வாழ்த்துக்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதி நிதியமைச்சர் என்கின்ற முறையில் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எல இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்முடைய ம முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு எங்களுக்கு மெட்ரோவுக்கு பணம் இல்லை ரெண்டாவது மெட்ரோ திட்டம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு பணம் இல்லை இப்போ இருக்கிறதுக்கே பணம் இல்லை ரெண்டாவது கோயம்புத்தூர்லேயும் மதுரை இந்த போன்ற இடங்கள்லாம் மெட்ரோலாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு ஒன்றும் ஒன்றுமே வரலை பணமே ரயில்வே திட்டங்களுக்கு நிறைய சொல்லிட்டீங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பணமே கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த புது திட்டங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க அதேமாதிரி தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட்டு ஃப்ளைஓவர் அப்படிங்கிற மாதிரி மேம்பாலம் ஒன்று கட்டுறேன்னு சொல்லிவிட்டு சொன்னீங்க ஆனால் இதுக்கு வரைக்கும் பணமே கொடுக்க மாட்டேன்ட்டிங்க இதுக்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பணத்தை கொடுங்க தமிழ்நாட்டை வாழ வையுங்கள் அவ்வளோதான் இது நியாயமான கோரிக்கையை என்ன சார் இது நியாயமாக இல்லையா ரொம்ப நியாயமானது இதை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க நீங்கள் ஒன்றும் பட்ஜெட்டில் படிக்க வேண்டாம் இதெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக இதெல்லாம் ஒதுக்கீடு செய்கின்றோம் ஒன்றுமே கிடையாது யுவர் சிம்பிளி இக்னோரிங் ஏன்னா நாற்பது ஞாபகம் ஜெயிச்சாங்கிறதுனால அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டால் என்ன அர்த்தம் அவங்க வந்து முன்னாடிலாம் ஏதாவது திருக்குறளூர்கள் படிப்பாங்க இது பட்ஜெட் ஆரம்பிக்கும்பொழுது அதெல்லாம் கிடையாது சரி அது படிக்கலைன்னா போங்க அவங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள்லாம் நம்ம சொல்லியாச்சு எக்ஸாஸ்ட் ஆகிடுதுன்னு விட்டுடுவோம் நம்ம இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு தேவைகள்லாம் பொழுது ப்ரெஸ்ஸிங் டிமாண்ட்ஸ் இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் நீ பூர்த்தி பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுமா வேண்டாமா அப்போ எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் நம்ம முதல்வருக்கு கோபம் ஒரு நியாயம் தானே சார் நியாயமான கோபம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவன் முதல்வருடைய ஸ்டாண்டாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆனால் யார் ஒருத்தரே ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணல அது யாருன்னா திருவர்கள் அவர்களால் ஏட்டிக்கு போட்டி அதை ஒன்று பேசிகிட்டு இருக்கார் ஒரு காலத்தில் ஒதுக்குவாங்கிறாரு இன்றைக்கி என்ன சார் இன்றைக்கி எனக்கு பசிக்கிறது சார் பசித்த பனக்கு சோர்வு கொடுக்காமல் இன்னும் ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணு உனக்கு நான் பிரமாதமான அல்வாலெலாம் போட்டு பிரமாதமாக ஜாங்கிரி ஜிலேபியெல்லாம் போட்டு உனக்கு சாப்பாடு ஒன்று போடுறேன் என்ன இன்றைக்கி என்ன எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் நிதி ஆயோக்கிய மாநாட்டை புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை தமிழ்நாடு மக்களுக்கு அனைவருக்கும் செய்கிற துரோகம் நீங்கள் வந்து போய் அதில் கலந்துக்கணும் தான் அதை விட இல்லை பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒன்றும் திருப்தி இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே நேரில் போய் பேசி விவாதித்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா நான் கேட்குறேன் அவங்கள அவங்க அவங்களே அதான் சொன்னாங்க இன்றைக்கி தெரியும் இதே தான் பேசியிருக்காரு ரைட் நான் கேட்குறேன் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா சார் அவள் டெல்லியில் உட்காந்துரு திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டில் என்ன தேவைங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாதா நான் கேட்குறேன் சார் தெரியாதா என்ன ஆனால் எல்லாமே தெரிஞ்சுன்னு எதுவுமே நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொடுக்குறீங்க பயன்ஜாயிரம் கோடி அப்புறம் ஒன்றுனா இன்னும் நிறைய வேணாலும் கொடுப்பாங்கன்றீங்க அவன் பத்து வருஷமாக கேட்குறான் நான் நான் கொடுக்குற தப்புன்னு நான் சொல்லலை சார் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்ல அதே மாதிரி பீகாருக்கும் கொடுக்குறீங்க இது ஏன்னா உங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க வித்ட்ரா பட்டாங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு வந்து போடுன்னு சொல்லிட்டு இந்த பயத்தில் கொடுக்குறீங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து லெஜிட்டிமேட்டாக கொடுக்க வேண்டியதை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்போ யார் தமிழ்நாட்டுக்கு இது நம்ம முதல்வராக துரோகம் செய்கிறார் துரோகம் செய்வது என்பது பாஜக இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார் பாஜக மீது ஏராளமான கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டுருக்காங்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி வஞ்சனை செய்வதால் மக்களுடைய கோபம் ரொம்ப அதிகமாகும் அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்க போகின்றது அவங்க தனிமைப்படுத்த போகின்ற ப படத்தை படப்போகின்றார்கள் அந்த கட்சியோட யாருமே ஒரு நல்ல சிதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே அவங்களோட கூட்டணி இருக்க போகிறதில்ல பாமக முதல்ல கைண்டு போயிட போகிறாங்க அவங்க வந்து அண்ணா திமுக போக தான் போக 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 போகிறார்கள் இதெல்லாம் நான் என்னுடைய தெளிவான கணிப்புகள் சார் பட்ஜெட்டை பற்றி ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துட்டீங்க யார் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் சில விஷயங்களை வரவேற்றாலும் அது நடைமுறைப்படுத்துவதில் பெரிய சிக்கல் இருக்குது அறிவிப்பு இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கலாக இருக்குது இன்னும் மேலேருந்து வேலை வாய்ப்பு தனி மனிதர் வருமானம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் வந்து பதிலே அவங்க கொடுக்கல அதை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி வேண்டுமென்றே புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்குது நாற்பது நாற்பது ஜெயிச்சதுனால அவங்க இந்த மாதிரி ஒதுக்காமல் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தனிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு